வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடப்பகுதி விலங்கியல் 12 வகுப்பில் 2 பாடம், அலகு 1 2 பாடம், மனித இனப்பெருக்கம். அந்த பாடத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மனித இனப்பெருக்கம், நம்ம முதல் பாடத்தில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பொதுவான விலங்குகளின் இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்துருப்போம். வகை வகையான பால் இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம்னு பார்த்துருப்போம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு பகுதியில் போகிறோம், அது வந்து மனித இனப்பெருக்க மண்டலம். அதை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த பாடத்தை நம்ம சுலபமாக கற்றுக்கணும் அப்படின்னா சில பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கணும். முதல்ல இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அனாட்டமி, ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனாட்டமி மனித இனப்பெருக்க மண்டலத்தினுடைய உள்ளுறுப்பு அமைப்பியல். அனாட்டமியினுடைய தமிழ் வார்த்தை உள்ளுறுப்பு அமைப்பு. ஸோ மனித இனப்பெருக்க மண்டலம்னா என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கும் நமக்கு? ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம். அப்போது நம்ம உள்ளுறுப்பு அமைப்பை பார்க்கணும். அப்புறம் அது செயல்படக்கூடிய விதம், ஆண் உறுப்புகள் எப்படி செயல்படுது, பெண் இனப்பெருக்க உறுப்புகள் எப்படி செயல்படுது அப்படின்னு கூடியது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, பெண் இனவெருப்பு உறுப்புகள் வந்து நிறைய தொடர் நிகழ்வுகள் இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக படிக்க வேண்டியிருக்கும். இதுதான் மொத்தமாக நம்ம பார்க்க வேண்டியது. அது இல்லாமல் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு வந்து துணை உறுப்புகள் இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம படிக்கணும். அடுத்தது அது சம்பந்தப்பட்ட சமுதாய பகுதி பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை நீங்கள் புத்தகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 அல்லது 7 பகுதியாக பிரிச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மனித இனப்பெருக்க மண்டலத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, முகப்புரை. 2வது இனசெல் உருவாக்கம். இனசெல் உருவாக்கம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இனசெல் கேமீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 2 விதமான இனசெல்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஆண் இனச்செல், பெண் இனச்சல். ஸோ 2வது பகுதி இனசெல் உருவாக்கம். 3வது பகுதி பார்த்திங்க அப்படின்னா, மாதவிடாய் சுழற்சி. இது பெண்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி, மனித இனப்பெருக்கத்தில் இது ஒரு முக்கியமான பகுதி. அது நம்ம படிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணுவோம், மாதவிடாய் சுழற்சி. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட கோளாறுகள், மாதவிடாய் சுழற்சி மற்றும் மாதவிடாய் சுழற்சி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அதன் பற்றிய சுகாதார விழிப்புணர்வை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆணும் படித்தாச்சு பெண்ணும் படித்தாச்சு. அப்புறம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கோம்? கருவுறுதல் மற்றும் கருப்பதிதல். ஸோ முதல்ல ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் பார்க்குறோம், அப்புறம் இனசெல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்குறோம், ஆண் இனசெல் எப்படி உருவாகுது, பெண் இனசெல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்குறோம், மாதவிடாய் சுழற்சி பார்க்குறோம், மாதவிடாய் சுழற்சியில் என்னென்ன பிரச்சனைகள்னு பார்க்குறோம். எல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த 2 செல்களும் எப்படி கரு உருவாகுதல் மற்றும் கரு எப்படி வந்து கருப்பையில் பதியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் அதனுடைய தொடர்ச்சி, மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். இந்த மாதிரி நம்ம இந்த பாடத்தை ஒரு 7 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இப்போது மனித இனப்பெருக்க மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன செல்கள் உருவாக்கணும். அதுக்கு வந்து சில பணிகள் இருக்குது மனித இனப்பெருக்க மண்டலம். எதுவாக இருந்தாலும் இப்போ கைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இதை எதற்கு பயன்படுத்துவீங்க? ஒரு பொருளை எடுப்பதற்கு, அதுக்கு தான் நம்ம கைகளை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இனப்பெருக்க மண்டலத்துக்குன்னு நமக்கு சில பணிகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம வந்து கவனிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் எளிமையான விடை, அதுதான் நம்ம முயற்சி பண்ணணும். அந்த எளிமையான விடை பார்த்தீங்க அப்படின்னா, இனசெல் உருவாக்கணும். இனப்பெருக்க மண்டலம்னாலே இனசெல்லை உருவாக்கணும். முதல் பாயிண்ட், இனசெல்கள் உருவாக்கணும். இனசெல்கள்னால் யார் யார்? ஆணில் விந்து, பெண்ணில் அண்டகம். முதல் பாயிண்ட், இனசெல் உருவாக்கணும். அப்புறம் உருவான செல்களை கடத்த வேண்டும். இப்போ ஆண்களாக இருந்தால் கடத்தணும், பெண்களாக இருந்தால் பத்திரமா அதை வந்து கருப்பையில் வச்சுருக்கணும். கடத்துதல் அல்லது தகவமைத்தல். முதல் பாயிண்ட் இனசெல்கள் உருவாகுதல், 2வது பாயிண்ட்டு கடத்தல் அல்லது தக்கவைத்தல். அப்புறம் கருவிற்கு உணவூட்டுதல், கருவிற்கு உணவூட்டம் அளித்து பேணுதல். இதை எல்லாத்தையும் அழகாக மேனேஜ் பண்ணக்கூடிய, அதாவது மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, ஹார்மோன்கள். 4வது பாயிண்ட், ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல்.
இந்த இனசல் உருவாக்கம் கரு உருவாக்கம் அத்தனையுமே யாரால் மேலாண்மை செய்யப்படுகிறது அப்படின்னா ஹார்மோன்கள். ஹார்மோன்கள் பற்றி நம்ம 11 வகுப்பில் ரொம்ப விலாவரியாக பார்த்துருப்போம். அதில் இனசல்களுக்கு உண்டான ஹார்மோன்கள், இனப்பெருக்க மண்டலத்துக்கு உண்டான ஹார்மோன்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது ஹார்மோன்கள் பற்றி நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ இனப்பெருக்க மண்டலத்தின் 4 முக்கிய செயல்பாடுகள் ஒரு 3 மார்க் கேள்வியில் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் எழுதிடலாம். இப்போ கேட்கும் போதே நமக்கு மனசில் பதிய வச்சுக்கலாம். இனசல் உருவாக்கம், அந்த இனசல்களை கடத்துதல் அல்லது உள்ளே தக்க வைத்தல், 3வது வளரும் கருவிற்கு உணவூட்டம் கொடுத்தல், இதற்கு தேவையான ஹார்மோன்களை சுரத்தல். இந்த 4 முக்கியமான பணிகளை ஒரு 3 மார்க்காக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடம். இப்படி ஒரு கேள்வி வருமா அப்படின்னா வந்தால் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் விடை சுலபமான விடை இல்லைங்களா. அடுத்தது ஒரு பெரிய இது, ஒரு கதை சொல்லுவாங்க, ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய இதிகாசம், வருஷம் பூரா அந்த கதையை கேட்கலாம். அவ்வளோ பெரிய கதைகள், அதை ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு வரியில் எப்படி சொல்கிறது? மண்ணால் கெட்டது பாரதம், பெண்ணால் கெட்டது ராமாயணம் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சிருவாங்க புலவர்கள் தான் அந்த காலத்தில். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், கருவியல் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ஒரு 9 பாயிண்ட்டாக இப்போ இந்த புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இதிகாசம் மாதிரி அந்த அறிவியல் புலம் அது, கருவியல் அப்படிங்கிறது. மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள் அந்த 9 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இனச்சல் உருவாக்கம், ஆண் இனச்சல் உருவாக்கம், பெண் இனச்சல் உருவாக்கம், அப்புறம் ஆணிலிருந்து பெண்ணுக்கு விந்து உள்ளேற்றம், ஆணிலிருந்து பெண்ணுக்கு விந்து உள்ளேற்றுறது, இன்செமினேஷன் அப்படின்னதுக்கு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் விந்து செல் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும், பெண் இனச்செல்லும் ஆண் இனச்செல்லும் உருவாகி என்ன உருவாகுது, கரு உருவாகுது. 3வது பாயிண்ட் இனச்செல் உருவாக்கம், இந்து விந்து உள்ளேற்றம், உள்ளே போனதுக்கப்புறம் கரு உருவாகுது, கரு உருவானதுக்கப்புறம் கரு பதியும், கருப்பு பையோட கரு வந்து பதியும், இந்த கரு பதியும், கரு பதித்தல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பதியருக்கு யாரை உருவாக்கணும் அப்படின்னா தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்கணும். தாய் சேய் இணைப்பு திசு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தொப்புள் கொடி மூலயமா தாய் தேய் இணைப்பு திசு, அந்த தாய் சே இணைப்பு திசு கருப்பையில் பதிஞ்சு ஒதி பதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பிளவிப்பெருகள், அந்த ஒரே ஒரு ஆரம்பத்தில் வரக்கூடிய கரு, ஒரு செல்லாலான கரு ஆயிரக்கணக்கான செல்களாக பிரியணும், பிளவிப்பெருகள். அடுத்தடுத்தது என்ன ஆகணும், அந்த பிளவிப்பெருகிய செல்கள் உள்ளாக மடிந்து வெளிப்படை, அகப்படை, நடுப்படை அப்படின்னு 3 கருக்கோள படலங்களை உருவாக்க வேண்டும், 3 அடுக்கு கருக்கோளங்களை உருவாக்க வேண்டும். அந்த 3 அடுக்கு கருக்கோளங்கள் என்ன ஆகும், ஒரு உருவத்தை கொடுக்கும், உறுப்புகளை கொடுக்கும். முன்பகுதி இருக்கிறது தலையாகவும், நடுவில் இருக்கிறது உடம்பாகவும், பக்கத்தில் கால்களாகவும் வால்களாகவும் வளரும், உறுப்பாக்கம். கடைசியில் நன்கு வளர்ந்த ஒரு கருவானது என்ன ஆகும், உடல் தாயின் உடலிலிருந்து பிரியணும். மகப்பேறு, பேறு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்திங்களா, மக்கட்பேறு, மகப்பேறு கடைசியாக வரக்கூடியது. ஸோ மொத்த இனப்பெருக்க நிகழ்வுகளை நம்ம 9 பகுதிகளாக பிரிச்சிருக்கணும். இனசல் உருவாக்கம், விந்து உள்ளேற்றம், கருவுறுதல், கருப்பதிதல், தாய்சே இணைப்பு திசு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது பிளவி பெருகணும், பிளவி பெருகி 3 அடுக்கு கோலம் உருவாகணும், 3 அடுக்கு கோலம் உருவானதுக்கப்புறம் உறுப்புகள் உருவாகணும், உறுப்புகள் உருவாகி நன்கு கரு வளர்ந்ததுக்கப்புறம் தாயும் செய்யும் பிரிக்கப்பட வேண்டும், அது மகப்பேறு. 9 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பகுதி, நீங்கள் இதை வந்து இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இந்த வரிசையை வந்து கேட்பாங்க, ஒரு அதாவது நீட் தேர்வுகளில் இதை வரிசையை கேட்பாங்க. இதை நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற ஆர்டரில் மனப்பாடம் பண்ணிக்கணும், புத்தகத்தில் இருக்கிற ஆர்டரில் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் நல்லது இல்லைங்களா. நீட் தேர்வுக்கு உண்டான கேள்வியாக இதை வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரே கேள்வியில் 9 வரிசைகளை மாற்றி அமைச்சிட்டு இது எந்த வரிசையில் வரும்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அது நமக்கு தெரிந்த விடையாக இருந்தாலும் நம்ம அதில் என்ன பண்ணுவோம், அதை யோசிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம். அப்படி நமக்கு தெரிந்த கேள்விகளை நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணும்போது நமக்கு தேர்வில் வந்து எழுதக்கூடிய நேரம் அதிகமாக ஆகும். அதனால் நம்ம கேள்வி, அதனால் இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நிறைய பயிற்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அதை செய்யும் போது நமக்கு வேகம் அதிகமாகும் பயிற்சி.
ஸோ இதை வந்து நம்ம நீட் தேர்வுக்கு ஒரு முக்கியமான பகுதியாக வச்சுக்கலாம். மனிதனின் நிகழும் இனப்பெருக்க நிகழ்வுகள் வந்து நீட் தேர்வுக்கு ஒரு முக்கியமான பகுதியாக வச்சுக்கலாம். நீங்கள் இப்போது மனிதனில் வரக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஆணில் வந்து விந்தகம், பெண்ணில் அண்டகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண் அதுக்கப்புறம் அதுக்கு துணை உறுப்புகளும் இருக்கும். ஆண்களில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களில் தாடி, மீசை, அப்புறம் குரல் மாற்றம், உடல் நன்கு வலிமையாகிறது, இதெல்லாம் வந்து துணை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண்களில் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய குரல் மாற்றம், மார்புகள் வளர்ச்சி, இடுப்பெலும்புகள் வந்து அகலமாக மாறுதல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களில் துணைநிலை உறுப்பு மற்றும் துணையின் இரண்டாம் நிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனிதன் நிகழும் இனப்பெருக்கத்துக்கான முக்கியமான நிகழ்வுகள் இது. முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள், ஆண்கள்னா விந்தகம், பெண்கள்னா அண்டகம், இது முதன்மை உறுப்பு. இரண்டாம் நிலை உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் நிலை மாற்றங்கள்னு பார்த்தோம்னா ஆண்களில் தாடி, மீசை, அப்புறம் உடல் மாற்றம், குரல் மாற்றம், பெண்களில் குரல் மாற்றம், மார்பகம் வளருதல், அப்புறம் இடுப்பெலும்புகள் அகலமாகுதல், இது மாதிரி வரக்கூடிய ஒரு இது. இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். இந்த பாடத்தையே நம்ம ஏழாக பிரிச்சுருக்குறோம். முதல்ல இனப்பெருக்க உறுப்புகளை பார்க்கணும். இனப்பெருக்க உறுப்புகள்னு பார்த்துட்டோம்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஆண் இனப்பெருக்க மண்டலம், ஆண் இனப்பெருக்க மண்டலம்னா என்ன இருக்குங்க, விந்தகங்கள் இருக்கும். விந்தகங்கள் ஆண்களுக்கு வந்து எத்தனை இருக்கும், இரண்டு இருக்கும். உடலுக்கு வெளியில் ஒரு விதை பையில் அது பத்திரமாக இருக்கும். இது பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். மற்ற விலங்குகளில் பார்த்தோம் அப்படின்னா அது உடலுக்குள்ளேயே இருக்கும். பாலூட்டிகளில் இது ஒரு சிறப்பு ஏற்பாடு. ஓகேங்களா, பாலூட்டிகள் இனப்பெருக்க வகையில் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இல்லைங்களா. இப்போ விந்தகங்கள் இருக்குது, இதனுடைய அமைப்பு, உள் அமைப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், பார்க்கணும். அதற்குண்டான படங்கள் மிக தெளிவாக நம்ம புத்தகத்தில் இருக்குது. எத்தனை இருக்குது, ஓர் இணை விந்தகங்கள் அல்லது இரண்டு விந்தகங்கள், அப்புறம் அதிலேருந்து வரக்கூடிய நாளம் அது துணை நாளங்கள்னு சொல்லக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், விந்தகத்தோடு இணைந்த சுரப்பிகள், அப்புறம் அது புற இனப்பெருக்க உறுப்பான ஆண்குறியோடு அது இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ விந்தகங்கள் எத்தனை இருக்குது, ஓர் இணை விந்தகங்கள், விந்து பையில் உள்ளது, வயிற்று அடி வயிற்று பகுதியின் வெளியில் தனியாக உள்ளது. இது வந்து தனியான ஒரு விரைப்பையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடல் வெப்பநிலையை விட 3 டிகிரி செல்சியஸ் குறைவான வெப்பநிலையை விந்தகங்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வெப்பநிலையில் வந்து விந்தக உற்பத்தி சீராக நடைபெறுவதற்காக செய்யப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி அது. ஓகேங்களா, இந்த வெப்பநிலையை நெறிப்படுத்துவதால் விந்து செல்கள் உருவாக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஓகேங்களா, அதில் எத்தனை உறைகள் இருக்கும்னு பார்த்தோம். அந்த விந்து உறையில் ஸ்க்ரூட்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விந்து உறையில் பார்த்தோம் அப்படின்னா நாரிழை தன்மையுடைய நன்கு நாரிழை விரிந்து சுருங்கக்கூடிய நாரிழை தன்மையுடைய வெளிப்புற உறை மூடியுள்ளது இருக்குது அது விந்தகத்தில். அப்போ அதை நம்ம வந்து அதனுடைய நீள்வெட்டு தோற்றம் நமக்கு படம் கொடுத்துருப்பாங்க. அதில் சில கதுப்பு கதுப்பாக பிரிச்சிருப்பாங்க, ரூம்ஸ் சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு விந்தகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 200 முதல் 250 சின்ன கதுப்புகள் இருக்கும். 200 முதல் 250 சிறிய கதுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு கதுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா 2 முதல் 4 விந்து நுண்குழல் கொண்டுள்ளது. குழாய், ஒரு குழாய் அதுவே வந்து இப்போது குழாயின் பார்த்தோம்னா, இப்போ இந்த ஒரு பேனாவும் ஒரு குழாய் தான் இல்லைங்களா. நுண்ணிய குழாய்னா ரொம்ப மெல்லியதாக இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும், அதனுடைய மெல்லிய இதை வந்து அதிக நீளமான குழாயை குறைவான இடத்துல வைக்கிறதுனால அது சுருட்டி சுருட்டி வச்சுருக்கிற மாதிரி அந்த அமைப்பு உங்கள் படத்தில் இருக்கும் இல்லைங்களா. நுண் குழாய், ஒவ்வொரு கதுப்புலையும் 2 முதல் 4 விந்து நுண்குழல்கள் காணப்படும். 80% விந்தக பொருட்களை இந்த விந்தகங்களே, விந்தக நுண்குழாய்களே உற்பத்தி செய்கிறது. ஒவ்வொரு விந்து உருவாக்கத்துக்கும் வந்து ஒவ்வொரு முறை விந்து வெளியேற்றத்துக்கும் தேவையான 80% பொருட்களை இந்த விந்தகங்களே நமக்கு உற்பத்தி செய்கிறது. ஓகேங்களா, இப்போது ஒரு குழாய்னு சொல்லிட்டோம். விந்து நுண்குழல்கள், விந்தகங்கள், விந்து நாளங்களால் உருவானது. அந்த விந்து நாளங்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டோம். அதில் வந்து இப்போது ஒரு குழாயை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவைகள், அந்த வட்டமான குழாய்கள், 2 அடுக்கு எப்பித்தீலிய செல்களால் ஆனது. போர்வை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பித்தீலிய செல்களால் ஆனவை. அதில் 2 விதமான செல்கள் உள்ளன.
ஒன்று செவிலி செல்கள், செவிலியர் செல்கள், நர்ஸ் செல்னு சொல்லுவாங்க, அல்லது செர்டோலி செல்ஸ்னு சொல்லுவாங்க முதல் செல். இரண்டாவது விந்து உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள், விந்து உற்பத்தி செய்யக்கூடிய ரெண்டு விதமான செல்கள் இருக்குது. இது ரெண்டுக்கும் இப்போ ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வேலை செய்யும், அது ஒரு வேலை செய்யும். செர்டோலி செல்கள் அல்லது செவிலி செல்கள், செவிலி என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்கு, விந்து செல்கள் முதிர்ச்சி அடையும் வரை அந்த விந்து முதிர்ச்சி அடையாத விந்து செல்களுக்கு அவைகள் உணவூட்டம் அளிக்கின்றன. யார், செவிலி செல்கள். அப்புறம் முக்கியமான ஒரு ஹார்மோனை சுரக்குது, இன்ஹிபின். இன்ஹிபிட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன, தடை செய்யணும். ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை தடை செய்வதற்கு உண்டான ஒரு தடை செய்யும் ஹார்மோன் இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை இந்த செவிலி செல்கள், நர்ஸ் செல், மூணு வார்த்தை வருது பாருங்கள், செவிலி செல்கள் அல்லது ஆங்கிலத்தில் நர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது செர்டோலி செல்கள், மூன்று விதமான வார்த்தைகள் வருது. அதை யார் சுரக்கிறாங்க, இன்ஹிபின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை சுரக்கிறாங்க. இப்போ அந்த குழாய்கள் பார்த்தோம், அந்த குழாய்கள் என்ன வரிசையில் வருதுன்னு பாருங்கள், ரீட் டெஸ்டிஸ், விந்து நாளங்கள், விந்து மேல் சுருண்ட குழல், அப்புறம் விந்து இந்த மேல் சுருண்ட குழல், இதுக்கப்புறம் வரக்கூடியது பேஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடிய விந்து நாளங்கள். இப்போது ஒரு விந்தகம் இருக்குது, அதுக்குள்ளே கதுப்புகள் இருக்குது, அதுக்குள்ளே சுருட்டப்பட்ட விந்து குழாய்கள், விந்து நாளங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு அந்த குழாய்களினுடைய பெயர்களை நம்ம மாற்றி வச்சுக்கிட்டே வரோம். இப்போ விந்தகம் இருக்குது, அதில் சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ உள்ள ஒவ்வொரு கதுப்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த சிறிய குழாய்களுக்கு வந்து விந்து நுண்குழல் அல்லது ஆங்கிலத்தில் செமினிஃபரஸ் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதுலேருந்து வரக்கூடிய டியூப், ஒவ்வொரு கதுப்புலேருந்து வரக்கூடிய ஒரு டியூபுக்கு வந்து டியூப்லெஸ் ரெக்டஸ், விந்து நேர் நுண்குழல். ஒரு ஒரு இதுக்குள்ளேயும் விந்து நுண்குழல் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய அந்த கதுப்புலேருந்து வெளியில் வரக்கூடிய குழாய்க்கு பேர் வந்து டியூப்லெஸ் ரெக்டஸ். அந்த ரெக்டஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற கதுப்புகளெல்லாம் ஒன்றா இணையுது. இப்போ நிறைய சாலைகள் வந்து ஒன்றா இணையும் போது அந்த குறுக்கு சாலைகள் வரும் இல்லைங்களா, அது மாதிரி வரக்கூடிய அந்த வலைப்பின்னல் அமைப்பு இருக்கக்கூடியதுக்கு வந்து ரீட் டெஸ்டிஸ் அல்லது விந்து பின்பகுதி நுண்குழலாலான வலைப்பின்னல் அமைப்பு, அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னோம். அப்போது இப்போ விந்தகத்துக்கு இது வந்து விந்தகத்துக்குள்ளேயே இந்த ரீட் டெஸ்டிஸ் முடிஞ்சிருது. அந்த ரீட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்பகுதி நுண்குழல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விந்தகத்துக்கு வெளியில் வந்த உடனே ஒரு மிக அதிக சுருண்ட ஒரு பகுதியை உருவாக்குது. அந்த பகுதிக்கு பெயர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா எபிடிடைமிஸ், விந்தக மேல் சுருள் குழல்கள். விந்தகம் இருக்குது, உள்ளே நம்ம வந்து மூன்று பகுதிகளை பார்த்தோம், விந்த நுண்குழல், டியூப்லெஸ் ரெக்டஸ், அப்புறம் ரீட் டெஸ்டிஸ். விந்தகத்துக்கு வெளியில் வந்தோடனே திரும்பி ஒரு சிக்கலான ஒரு சுருண்ட அமைப்பை, மிக நீளமான ஒரு சுருண்ட அமைப்பு சிறிய இடத்துல வச்சுருக்குது. அதுக்கு பேர் வந்து எபிடிடைமிஸ். இந்த எபிடிடைமிஸ் ரொம்ப முக்கியமானது. அது தற்காலிகமாக அந்த விந்து உருவாகக்கூடிய செல்களை, விந்தக செல்களை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் ஒரு பகுதி எபிடிடைமிஸ். அப்புறம் இப்போது விந்தகத்துக்கு வெளியில் ஒரு சுருண்ட வெளிப்பகுதியில் சுருண்ட குழல், அதுக்கு பெயர் எபிடிடைமிஸ். அதுலேருந்து வரக்கூடிய குழாய், இது ஒற்றை குழாய். ஒற்றை குழாய் முதிர்ச்சி அடைந்த கருவுறச் செய்யும் திறன் பெறுதல். இப்போ விந்து செல்கள் வந்து இது வழியாக வரும்போது அவைகள் தலை உடல் வால்னு இருக்கக்கூடிய அது செயல்படும் செல்களாக மாற்றம் அடைகிறது. எங்கே வரும்போது, எபிடிடைமிஸ் வழியாக தாண்டி ஒற்றை குழாய்களுக்கு வரும்போது, அது அந்த ஒற்றை குழாய்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விந்து நாளம் அல்லது விந்து பை நாளம் அல்லது விந்து உந்து நாளம். ஸோ உள்ள விந்தகம், விந்தகத்துக்கு வெளியில் எபிடிடைமிஸ், எபிடிடைமிஸ் சுருண்ட பகுதியிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒற்றை குழாய்க்கு பேர் வந்து விந்து நாளம்னு சொல்கிறாங்க. அந்த நாளம் வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு விந்தகத்திலேருந்து வரக்கூடிய இரண்டு நாளங்கள் நம்ம சிறுநீர் பையை அப்படி சுற்றி வந்து இறங்கும் போது சுரப்பிகள், விந்தகத்தோடு இணைந்த சுரப்பிகள் தாண்டி வருது. எப்படி வருது அப்படின்னா, முதல்ல விந்து சேமிப்பு பை அல்லது செமினிஃபரஸ் டியூபியூல்னு, செமினிஃபரஸ் பேக்ஸ் டியூபியூல்னு சொல்லுவாங்க, அந்த சேமிப்பு பையை தாண்டி வருது முதல்ல. அடுத்தது ப்ரோஸ்டேட் சுரப்பி அப்படிங்கக்கூடிய சுரப்பியை தாண்டி வருது. அடுத்தது மூன்றாவது பல்போ யூரித்ரல் சுரப்பி, பல்போ யூரித்ரல் சுரப்பி, அது வழியாக
அந்த சிறுநீர் குழாயோடு இணைக்கப்பட்டு அவைகள் வெளியேற்றப்படுகிறது. இது ஒவ்வொரு சிறப்பையும் நம்ம பார்க்கும்போது அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வகையில் நீங்கள் வரிசைப்படுத்தணும். இதுவும் நீங்கள் வந்து மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் இந்த வரிசை மாற்றம் மாற்றி கொடுத்துட்டு இதை வரிசையாக அடுக்கி அதனுடைய வரிசையை வந்து வரிசை கிரமமாக சேர்க்கக்கூடிய அதிக அளவு திறன் வாய்ந்த கேள்வியாக கேட்க முடியும். இது சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை வரைஞ்சி நீங்கள் சரியாக பாகத்தை குறிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கேள்வியை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ படம் வரைந்து பாகம் குறிக்கும் போது இந்த கடினமான கேள்வியை நம்ம சுலபமாக ஏற்றுக்க முடியும். இப்போ சுரப்பிகள் பார்த்தோம். நான் மூன்று சுரப்பிகள் சொல்லியிருந்தேன். என்னென்ன சுரப்பிகள் சொல்லியிருந்தேன்? விந்து பைகள் அல்லது செமினல் வெசிக்கிள்ஸ், பை வெசிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. சீமன் வரக்கூடியதுனால விந்து பைகள். அப்புறம் பல்போ யூரித்ரல் சுரப்பி. முதல்ல இப்போ வந்து சிறுநீர் பை இருக்குது, சிறுநீர் பை சிறுநீர் குழாய், அதோடு வந்து இரண்டு பகுதியிலேருந்து வரக்கூடிய விந்து நாளங்கள் ஒன்றா இணையுது. அந்த இணையக்கூடிய இடத்துல புரோஸ்டேட் சுரப்பி இருக்கும். அந்த இணையருக்கு சற்று முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் இடது பக்கம் விந்து நாளத்தில் இந்த பக்கம் ஒரு சிறிய பை, இந்த பக்கம் ஒரு சிறிய பை இருக்கும். அந்த பைகளுக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்க? விந்து பைகள்னு சொல்கிறாங்க. அது எங்கே போய் சேருது? புரோஸ்டேட் சுரப்பி இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டும் ஒன்றா சேருது. அதுக்கப்புறம் அது ஒரு அந்த சிறுநீர் நாளத்தோடு போகும்போது அந்த சிறுநீர் நாளத்தில் வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லுகிற ஒரு இணையான கௌபர் சுரப்பிகள் அல்லது பல்போ யூரித்ரல் சுரப்பி, கௌபர் சுரப்பி அல்லது பல்போ யூரித்ரல் சுரப்பி, இந்த மூணு வகையான சுரப்பி. இந்த வரிசையை வந்து நீட் தேர்வில் வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இந்த வரிசையை, அதாவது எப்படி கேட்டிருந்தாங்க, இந்த வரிசை முதல்ல என்ன இருக்குது? விந்து பை, ரெண்டாவது புரோஸ்டேட் சுரப்பி, மூணாவது பல்போ யூரித்ரல் சுரப்பி. இந்த வரிசையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இதையே நம்ம வந்து சிக்கலாக்கணும் அப்படின்னா எத்தனை என்ன சுரப்பிகள் வந்து இணையான சுரப்பிகள், எந்த சுரப்பிகள் வந்து இணையற்ற சுரப்பிகள்னு பார்த்தீங்கன்னா விந்து பையும் இணையானது, பல்போ யூரித்ரல் சுரப்பியும் இணையானது, ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய புரோஸ்டேட் சுரப்பி ஒற்றை சுரப்பி, அது மட்டும் இணையற்ற சுரப்பி. ஆனால் பெரிய சுரப்பி அதுதான், ஆண் இனப்பெருக்க பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய பெரிய சுரப்பி புரோஸ்டேட் சுரப்பி தான். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அதனுடைய பிஹெச் மதிப்பு, காரத்தன்மை அமிலத்தன்மை வந்து மாறும். நம்ம விந்தகம் வந்து லேசாக ஒரு சிறிய அளவு காரத்தன்மையோடு இருக்கக்கூடிய விந்து பைகள் வந்து காரத்தன்மையுடைய திரவங்களை சுரக்கிறது. அதனுடைய சுரப்பு செல்கள், சுரப்பு பொருட்கள், சுரப்பு பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா விந்து பை சுரக்கும் பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது காரத்தன்மை உடையது. அதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா அந்த விந்தகங்கள், விந்து செல்களுக்கு தேவையான உணவூட்டத்தை தரக்கூடிய ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம், புரோஸ்டக்லாண்டின் அப்படிங்கக்கூடியது. இந்த புரோஸ்டக்லாண்டின் வந்து நீங்கள் நோய் எதிர்ப்பு தடைகாப்பில் வந்து படிப்பீங்க, புரோஸ்டக்லாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் படிப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான நொதியமும் சுரக்குது, வெசிக்குலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து திரவத்தை உறைய வைக்கும் ஒரு நொதி, ஒரு முக்கியமான ஒன்மார்க்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை யார் சுரக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா யார் சுரக்கிறாங்க, வெசிக்குலேஸ் அப்படிங்கக்கூடிய நொதியை யார் சுரக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா விந்து பை, விந்து பைகள் சுரக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் எதுக்காக இது சுரக்கப்படுது அப்படின்னா அந்த விந்து செல்கள் நீந்துவதற்கு இயக்கத்தை துரிதப்படுத்துவதற்காக இந்த வெசிக்குலேஸ் அப்படிங்கிற நொதி சுரக்கப்படுது. இப்போது அடுத்த சுரப்பி, ஒன்று விந்து பைகளை பார்த்துட்டோம், அடுத்த ரெண்டு சுரப்பிகள் இருக்குது, புரோஸ்டேட் சுரப்பி, பல்போ யூரித்ரல் சுரப்பி. புரோஸ்டேட் சுரப்பி, பல்போ யூரித்ரல் சுரப்பி. புரோஸ்டேட் சுரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா சிறுநீர் பையின் அடிப்பகுதியில் இருக்குது, ஓகேங்களா? இந்த லேசான அமிலத்தன்மையுடைய திரவத்தை சுரக்கிறது. இதில் என்ன சார் இருக்குது? வேதிப்பொருட்கள் என்னென்ன இருக்குது? நம்ம அதில் என்ன பார்த்தோம்? ஒரு நொதி இருக்குதுன்னு பார்த்தோம், ஃப்ரக்டோஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், அஸ்கார்பிக் அமிலம் இருக்குதுன்னு பார்த்தோம், மூணு விதமான பொருள் பார்த்தோம். இப்போ புரோஸ்டேட் சுரப்பியினுடைய சுரப்பு செல்கள், சுரப்பு திரவத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்ரேட், அப்புறம் நொதிகள், அப்புறம் ஆன்டிஜென்கள், இதெல்லாம் வந்து முக்கியமான பொருட்கள். புரோஸ்டேட் சுரப்பியில் என்னென்ன இருக்குது? நொதிகள், சிட்ரேட் மற்றும் ஆன்டிஜென்கள் அப்படின்னு மூன்று பொருட்கள் இருக்குது. அப்புறம் பல்போ யூரித்ரல் சுரப்பி
அதுலேருந்து என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா, செமினல் பிளாஸ்மா, செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் வருது. இது பால் போன்ற வெண்மையான திரவத்தை சுரக்குது. இதுவும் வந்து விந்து செல்களுக்கு ஊட்டம் அளிக்கவும் அதன் ஊடகமாகவும் அந்த விந்து செல்களுக்கு பாதுகாப்பான இயக்கத்திற்கு தேவையான வேதிப்பொருட்களை சுரக்கிறது இல்லைங்களா. ஸோ அமைப்பு பார்த்தோம், அதன் துணை சுரப்பிகள் பார்த்தோம், அந்த சுரப்பிகளிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் பார்த்தோம். இது எல்லாமே ஹார்மோன்களால் கண்ட்ரோல் செய்ய கட்டுப்படுத்தப்படுகிறது. அதுவும் நம்ம பார்க்கலாம், சில ஹார்மோன்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய ஹார்மோன்களை நம்ம இந்த பகுதியிலையும் பார்ப்போம். அப்புறம் இந்த சிறுநீர் குழாய்க்கு அப்புறம், சிறுநீர் குழாய் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களில் மிக நீளமானது, ஏன்னா ஆண்குறியும் நீளமாக இருக்கும் இல்லைங்களா. அது பார்த்தோம் அப்படின்னா அடிப்பகுதி சுருக்கு தசை, வெளிப்பகுதி சுருக்கு தசைன்னு ரெண்டு இருக்கும். அப்போ குழாய்கள் நீளமாக இருக்கும். அந்த குழாயோடு இது வந்து அந்த ஆண்குறி வந்து கலவி உறுப்பு ஆண்குறின்னு சொல்லக்கூடிய இது பண்ணுறோம். இது வந்து உடலுக்கு வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால புற இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்கிறாங்க. அது விரைப்புத்தன்மைக்கு சிறப்பான தசைகளை உடையது. ஆண்குறி விரைப்புத்தன்மைக்கு சிறப்பான தசைகள் ஒரு இது. அப்புறம் அந்த ஆண்குறியினுடைய முன்பகுதியில் தடித்த பகுதியை வந்து கிளாண்ட் பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தசைப்பகுதியை தோல் போன்ற ஒரு இது மூடி இருக்கும். அந்த பகுதி வந்து முன்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்தோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஆண் இனப்பெருக்க உறுப்பினுடைய அமைப்பு இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா, இனப்பெருக்க மண்டலம் ஆரம்பித்தோம். அதில் முதல் இது ஆண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்கத்தில் மண்டலத்தில் பார்த்தோம்னா இரண்டு விந்தகங்கள் இருக்குது, அதனுடைய துணை சுரப்பிகள் இருக்குது. அந்த சுரப்பிகள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சுரப்பு திரவங்கள் வருது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.